வணக்கம் நண்பர்களே. சில செய்திகள், சமீபத்திய செய்திகள். ஒன்று வந்து இலங்கை மீனவர்கள் அவங்க கடல்லேருந்து தாண்டி நம்ம பக்கம் வந்ததுனால ஒரு 14 பேரை பிடிச்சி புழல் செயலில் அடைச்சிருக்காங்க. ஒரு செய்தி வந்திருக்கு. இதுதான் யதார்த்தமாக நடக்கிறது. நம்ம மீனவர்கள் தவறுதலாக அங்கே போகிறது, அவங்க மீனவர்கள் தவற, இது வந்து சில அரசியல்வாதிகள் பேராசையில் போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அது அப்படி கிடையாது. அது தூரம் கம்மி, ரெண்டு பேருக்கு ரெண்டு நாட்டுக்குரிய எல்லை பகுதி மிக குறைந்த தூரம். அதில் 200 கிலோமீட்டர் வரைக்கும் நார்மலாக ஈவன் ஆராய்ச்சி பண்ணுறது, ட்ரில்லிங் பண்ணுறது எதுனாலும் பண்ணிக்கலாம்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் இருக்குது. அதுக்கு அங்கே இடமே கிடையாது. 200 கிலோமீட்டர்னால் இலங்கையை கடந்து போயிடும். ஸோ ரெண்டு பக்கம் அப்போ இருக்கிறதுல பாதியாக தான் பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம் பக்கம் வந்த மீனவர்களும் போகும்போது அங்கே முன்னாடி வந்து சுட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க. அது இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சுடுறது நின்றுருக்கு, சுட்டு கொள்வது. மற்றபடி கைதாகிறதுலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே கோர்ட்டில் அதுக்கப்புறம் திணறு கொடுத்த பிறகு அரசாங்கத்தை விடுவிக்கிற மாதிரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம ரெண்டு நாடுமே, இந்தியா இலங்கை ரெண்டுமே பேசி ஒரு சுமூகமான, அதாவது ஒன்று எல்லை குறிப்பிடுவதற்கு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்னு ஏதாவது பண்ணுறதுக்கு எல்லா போட்லேயும் வைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இவங்க அங்கேயும் போகலாம், அவங்க அங்கேயும் வரலாங்கிற மாதிரி அதில் பிரச்சனை வராமல் இருக்குமாங்கிறத பார்த்து அதையாவது அலோவ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பிரச்சனை. ஏன்னா இது ரொம்ப மிக அருகில், ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால உள்ள பிரச்சனை. இதில் வந்து கெட்ட நோக்கம், பேராசைங்கிறதெல்லாம் தப்பான வாதம். ஸோ நம் பகுதியில் உள்ள மீனவர்கள் அவர்கள் பிடிப்பதும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அவர்கள் பகுதியில் இருந்து இலங்கையிலேருந்து வந்து இங்கே கைதாக இருக்கிறாங்கங்கிறதும் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். இது அந்த முறையில் பார்த்தா தான் சரியாக இருக்கும். நம்ம மீனவர்கள்னா அட்டுழியம் அதுன்னு எழுதுவாங்க, அவங்க மீனவர்கள்னா பிடிச்சி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நம்ம பத்திரிகைகள்லாம் எழுதுகிறாங்க. அது நியாயமான செய்தியாக தெரியல. சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் துற இடைக்கால நிவாரணமாக தேர்தல் பிரச்சாரத்துக்காகவே அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுச்சு. வேறு எதுவும் பண்ணக்கூடாது, இந்த கேஸை பற்றி பேசக்கூடாது, ரெண்டாவது மரியாதை வந்து சரண்டர் ஆகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அந்த உத்தரவில் நமக்கு ஏற்படமே இல்லை. அது சரியாக எனக்கு தோணலை. ஏன்னா சட்டத்தின்படி கேஸ் இருக்குங்கிற போய் தானே ரெண்டாம் தேதி வந்து ஜெயிலுக்குள்ளே வரணும் இருக்கிறாங்க. அப்போது அரசியல்வாதிகளுக்கு மட்டும் ஒரு நியாயமாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு, அப்போது ஏன் மற்றவங்களும் தேர்தல் பிரச்சாரம் கேட்கலாம்? இந்த மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு இடைக்கால நிவாரணம் கிடைக்கும்? இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது இது நியாயமாக தெரியலை. நம்ம ஏற்கனவே பரவல் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. அது வந்து தண்டனை கைதிகள், இந்த அண்டர் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லி விசாரணை கைதிகளுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் தண்டனை கைதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு லீவு கொடுக்குற, விடுமுறை கொடுக்குற மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. அது வேறு விஷயம். இவர் வந்த உடனே பிஜேபிக்கு எங்களுக்கு கண்டா பயம், அதனால தான் தூக்குள்ளே வச்சுட்டாங்க. இந்த மனிதர் உளர்றதுக்கு அளவே கிடையாது. இது சமீபத்தில் குஜராத் தேர்தல், அதாவது ஐ திங்க் 1 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மனிதர் போயிட்டு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், பிஜேபி எங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கு, கிடச்சா 1 சீட்டு ஜெயித்த மாதிரி எனக்கு தெரியலை. இந்த மாதிரி வாய்ச்சவடால் இந்த மனுஷன்ட்ட ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவர் இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா, ஜெயிச்சிருச்சுன்னா அவர் வந்து 2ஆம் தேதி இவர் ஜெயிலு போகிறார் கோர்ட் ஆர்டர்படி, 4ஆம் தேதி ரிசல்ட்டில் இந்தியா கூட்டணி ஜெயிக்குமா, இவர் 5ஆம் தேதி வெளியே வந்துடுவார். அப்போ கோர்ட் வந்து யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு பார்த்து சொல்கிறாங்க. இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் எடுக்கணும், கோர்ட்டினுடைய அவமரியாதை. ஏன்னா கோர்ட் வந்து இவர் மேலே குற்றச்சாட்டு முகாந்திரம் இருக்குங்கிற போய் தான் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்ல கேஸுக்கு நம்ம முடிவு சொல்லாமல் இடைக்கால நிவாரணம் மட்டும் கொடுக்கும், நீ 2ஆம் தேதி வந்து சரண்டர் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி நீ வந்து சரண்டர் ஆகணும்னு சொன்னதே வந்து குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்குன்னு கோர்ட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த இடைக்கால நிவாரணங்கிறது நமக்கு அது சரியாக தெரியலை. அது சுப்ரீம் கோர்ட் அவங்க நீதிபதிகள் கற்றறிந்தவர்கள். இருந்தாலும் இது சரியான அணுகுமுறையா, சட்டத்தின்பால் இருக்காங்கன்னா அதை சொல்லணும். எந்த சட்டத்தில் இருக்குது, அதாவது அண்டர் ட்ரையல்ஸ் விசாரணை கைதிகள் வந்து விட தேர்தல் பிரச்சாரத்தை மட்டும் விடலாம்னு எங்கே இருக்குது?
அது அவங்க தான் சொல்லணும். இவர் துரை வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா இவர் அஞ்சாந்தேதி வெளியே வந்துடுவார். என்ன இந்த மனசு, இந்த மனசில் நினப்பு இருக்கு? அந்த அந்த மாதிரி குதர்க்கமான டிமினிட்டி, இது வந்து ஆங்கிலத்தில் அது ஒரு குருட்டுத்தனமான, நம்ம நினச்சதே ஆட்சியில் தான் நம்ம நினச்ச செய்யலாம்ங்கிறது. இது ஜெயலலிதா அந்த காலத்தில் டான்ஸியில் இடம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு அது யார் கேட்டுருவாங்கிற தைரியத்தில் பண்ணாங்க, அது பெரிய பிரச்சனை அவங்களுக்கு மாட்டினாங்க. அந்த மாதிரி இந்த மனிதர் அப்படி செய்கிறாருங்கிறது பண்ணுற என்னுடைய கருத்து. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து வட இந்தியாவின் திமுக என்பது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு வித்தியாசம், திமுக நான் ஊழலை எதிர்த்து வரணும்னு சொல்ல சமூக தினையும் சொல்லிட்டு வந்து கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் ஊழலை எதிர்த்து வந்து கொள்ளையடிக்கிற வேலையை பார்த்துருந்தார். இவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஊழல் குற்றச்சாட்டு எங்கள்கிட்ட இருந்து காசை பிடிபடலை, நீங்கள் தான் ஒதுக்கிட்டீங்க தானே குற்றச்சாட்டை. நான் குற்றம் செய்யலை, இந்த இந்த கொள்கையில் தவறே கிடையாதுன்னு உங்களால் வாதம் பண்ண முடியாது. கொள்கையில் தவறு இல்லைன்னா அந்த மதுபான கொள்கை வந்து கொள்ளையடிக்கிறக்காக தான் நீங்கள் மாற்றுனீங்கிறத அடிப்படை விஷயம். உங்கள் கொள்கை வர்றதுக்கு முன்னாடி அதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு 100க்கு 5 ரூபா லாபம் கிடச்சி, நீங்கள் அதை அவங்க 12 ரூபா லாபம் கிடைக்கணுமோ வாங்கிக்கிட்டு அதில் பாதி நீங்கள் வாங்கிட்டீங்க. அதை 6% 100க்கு 6 ரூபாய நீங்கள் லஞ்சமாக வாங்கினீங்க தான் குற்றச்சாட்டு. வியாபாரிக்கு 5% 5 ரூபாய் போல 6 ரூபா 1 ரூபா கூட வருது, மீதி 6 ரூபா எடுத்துகிட்டு போட்டு அவங்க சந்தோஷமாக பண்ணிக்கிடுவாங்க. அவங்களுக்கு வியாபாரம் இது வந்து அஷ்யூர்ட் பிஸ்னஸ். இது வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் வாங்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் நான் இருக்கும்போது இந்த புது கொள்கை வரும்போது தெருவு தெரு திறந்து விட்டுருந்தாங்க. அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு மனுஷங்க போய் போட்டாங்க. அந்த மாதிரி வியாபாரம் நடந்தது. ஸோ இந்த கொள்ளையடிக்கிற வேலையை பண்ண போய் தான் இவங்க மாட்டினது. இப்போ எங்கள்கிட்ட ஒரு பைசா கூட எடுக்கல, தான் நீங்கள் பைசா ஒதுக்கிட்டோம்னு மறைமுகமாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் வாய்ச்சவிட நாங்கள் இப்போ டெல்லியில் பிள்ளைகளை படிக்க வைக்க போய் தான் என்னை ஜெயிலில் போட்டாங்க. டெல்லியில் முகல்லா கிளினிக் மக்களுக்கு இலவச வைத்தியம் பண்ண போய் தான் என்னை ஜெயிலில் போட்டாங்க. ஒரு விவஸ்தை வேண்டாம் என்ன பேசுகிறோங்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து அது அதனால தான் சொல்கிறேன். இது வந்து வட இந்திய திமுக. திமுகவில் வந்து 2G ஊழல் ஆராஜா பண்ணிட்டாரேன்னு ஒரு கேள்வி அவர் கருணாநிதிட்ட மறைந்த திமுக தலைவர் கருணாநிதிட்ட கேட்கும்போது, பத்திரிகையாளர் கேட்கும்போது அவர் தலித், அதாவது ஆராஜா தலித்தின்போது தான் என் பதில் அப்படின்னாரு. இது இந்த கேள்விக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாதிரி பண்ணுற திருட்டுத்தனம், அதாவது இப்போ ஊழல் கூட அதுக்கு ஒரு ஜாதி சாயம் பூசி அந்த வேலையத்தையும் கிட்டத்தட்ட இந்த பண்ணுறாரு. நாங்கள் வந்து டெல்லி மக்களுக்கு இலவசமாக பஸ் கொடுத்தா அதனால தான் நிறுத்திக்கொள்ள வச்சிட்டாங்க. நீ இதை கோர்ட்டில் அப்படி சொல்லு, சொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த சுவாதி மாலிமா அந்த அம்மா ரொம்ப ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சியை சேர்ந்தவ, டெல்லி பெண்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், அதில் டெல்லியில் உள்ள இதுக்கு அந்த அம்மா வந்து சேர்பர்சனாக இருந்தது. இது வந்து அது இதுன்னு, அதாவது பிஜேபி கவர்மெண்ட் குறை சொல்கிறதுக்கு அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அந்த கோளாறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் அந்த மேவரிக்கு வேலை தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த ஆள் உள்ளே போயிருக்கையில், அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போயிருக்கையில் அந்த அம்மா ஒன்றும் ஸ்டேட்மெண்ட் விடலைன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த காட்டத்தில் இருந்திருக்காங்க. இவர் இடைக்கால நிவாரணமாக வெளியே ஒரு 2-3 வாரத்துக்கு வெளியே வந்த நேரத்தில் பார்க்க போகையில் அவங்க மனசுக்குள்ள இருக்க காட்டம், இந்த மனிதனுடைய பிஏ அந்த அம்மாவை ரொம்ப மோசமாக அடித்ததாக ஒரு குற்றச்சாட்டு, குத்தி சிராய்ப்புகள்லாம் வர்ற அளவுக்கு அடித்ததாக குற்றச்சாட்டு. அந்த அம்மா உடனே அந்த நம்பர் 112 நம்பருக்கு ஃபோன் பண்ணி, அதாவது நம்ம ஊரில் 100 சொல்கிற மாதிரி 112 நம்பர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி அப்போ போலீஸ் வந்து சிவில் லைன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கே போயிட்டு உடனே ஃபோன் வந்து அதில் என்ன பேசுனாங்களோ நான் அப்புறம் வாரங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. கொடுத்து அந்த ஆளை இப்போ இவருடைய பிஏ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இவர் வந்து இந்த இந்த ஆளை தகுதி இல்லாத ஆளை பிஏ வச்சுருக்காருன்னு சொல்லி லெஃப்டினன்ட் இருக்க அவரை டிஸ்மிஸ் பண்ணி விட்டார் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி அவங்க செய்கிறதெல்லாம் இவங்க நூதனமான ஊழல் பண்ணுறதுல இன்னொரு நான் கண் கூட பார்த்தது என்னென்னா, டெல்லியில் வந்து இந்த பொல்யூஷன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக, இதெல்லாம் இவங்களுடைய தோல்வி, மிகப்பெரிய தோல்வி. நாங்கள் வந்தால் கிழிச்சிருவோம்னு அது இதுன்னு டயலாக் பேசிட்டு பஞ்சாப்லேயே, பஞ்சாப் தான் காரணம்னு சொன்னாங்க. பஞ்சாப் ஹரியானு பஞ்சாப் தான் அதிகமாக காரணம். அங்கேயும் ஆட்சியை பிடிச்சாங்க, ஒன்றும் கிழிக்க முடியல எங்களால். பொல்யூஷன் வந்து ரொம்ப கொடுமையாக அருமையாக தான் இருந்தது. அங்கே உள்ள ஸ்டப்பிள் பேனிங்னு சொல்லி அந்த கோதுமை அறுவடை முடிஞ்ச பிறகு
நம்ம ஊரில் வைக்கல் நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி அதாவது நெல் அறுவடை செஞ்ச பிறகு வைக்கல் போகும், அது மாதிரி அது அந்த கோதுமையினுடைய அதை வந்து ஃப்ரீயாக நாடு பூரா மாடு வளர்க்குறவங்கள வச்சுக்கோன்னு கொடுத்தா கூட ஒரு உருப்படியாக இருக்கும். அதை செய்யலாம் இவங்க, ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி மாட்டு தீவனமாக போடுறதுக்கு கொண்டு போனாங்கன்னா ஒரு பலனாவது கிடைக்கும். இவங்க எரிச்சு பாழாக்குறோன்னு சொல்லிட்டு அங்கே வைக்க முடியலைனால எரிச்சு பாழாக்கி டெல்லியை பயங்கர ஊதுவலை மாதிரி ஆக்கி விட்டுருந்தாங்க அந்த ஒரு 6 மாதத்துக்கு, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி, அப்போது 5 மாதத்துக்கு ரொம்ப அதிகமாக மார்ச்சில் மழை லேசாக ஆரம்பித்தாங்க, தப்பிச்சாங்க. அது வரைக்கும் டெல்லியில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அந்த தோல்விகள் வந்து இவர் அதை தோல்வியை ஒத்துக்க மாட்டார், ஏன்னா அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் இப்படியாவது சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன சொல்லுவார்னா, இந்த அம்மா வந்து பார்க்க போகையில் அடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து புது குற்றச்சாட்டு, அந்த அம்மா மேலே ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஆள் வேலை சேர்த்தது, அப்போ அந்த அம்மா குற்றச்சாட்டில் இருக்கிறதாகவும், அதனால் பிஜேபி மிரட்டி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க, அதனால தான் அந்த அம்மா பார்க்க போயிட்டு இவர் பிஏ அடித்தது வந்து பிஜேபி சதியால் தான் இவர் பிஏ அடித்தாரான். என்ன ஒரு வியவஸ்தை இல்லாத வாதம். ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஆள் எடுக்கிறது ஒரு ஊழல் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஊழல் இருக்கணும், ஏன்னா அதில் இந்த அம்மாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால தான் இவரை இதை ஆம் ஆத்மிக்கு அகேன்ஸ்டாக பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி அதை அதை வச்சு பண்ணுறாங்கிற மாதிரி இவர் பார்க்க மாட்டேன் கோபத்தில், ஏன்னா இவர் சப்போர்ட்டாக பேசலைங்கிற கோபத்தில் அடித்து வரட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம். அவன் அந்த ஆள் பெண்ணுன்னு பார்க்காம அடித்து கேஸை பற்றி உள்ளே வச்சிட்டாங்க இன்னைக்கு. ஸோ என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த மாதிரி இதுவும் பிஜேபியினுடைய சதி, ஆனால் சுற்றி வளைச்சி ஊழல் இருக்குங்கிறது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மேலே ஊழல் இருக்குது இந்த மாதிரி பதவி பயிற்சிங்க மாதிரி சொல்ல வர்ற மாதிரி எனக்கு தோன்றது. ஆனால் அது மட்டும் இல்லை, அவர் வீடை புதுப்பிக்கிற அரசாங்கத்து வீடை புதுப்பிக்கிறதுக்கு மட்டும் 45 கோடி ரூபா செலவழிச்சிருக்கிறாருன்னு சொல்லி இவர் தான் அதாவது சிம்பிளாக போகிறாராம். வேகனாரில் போனார் ஆரம்பத்தில், என்ன ட்ராமா. இவர் இப்போ இன்றைக்கி ஒன்றும் ஒரு செய்தி பார்த்தேன், பிரதம மந்திரி ஃப்ரீயாக ஃப்ளைட்டில் போகிறாராம், அதனால் நான் பெண்களுக்கு ஏன் இலவசமாக கொடுக்குறேன், நீ பொருளாதாரத்தை நீ குடிச்சோர் பண்ணுறேன், எல்லாருக்கும் இலவசம்னு சொல்கிறேன்னா நாட்டை குட்டிச்சோர் பண்ணுறேன்னு அர்த்தம், உனக்கு நாட்டு மேலே அக்கறை கிடையாது. அந்த மாதிரி செய்த நாடுகள் எல்லாம் மொத்தமாக அழியும் நிலைக்கு இலங்கை அந்தளவுக்கு போச்சு, பாகிஸ்தான் அந்தளவுக்கு வந்துடுச்சு. இது அது ஒரு காரணம், பாகிஸ்தானும் பல காரணத்தில் இந்த மாதிரி இலவசங்கள் ஒரு காரணம், இலங்கையும் அந்த மாதிரி பல காரணங்கள் அது ஒரு காரணம். நீ அதை மாதிரி செஞ்சு விட்ருவா நம்ம நாட்டையும் முன்னேறிய நாட்டை குட்டிச்சோர் பண்ணி விட்ருவா. இலவசங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டும். ஏழை பெண்கள் வேலைக்கு போகும்போது இலவசம் பஸ்ஸு கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அது எப்படி ஏழை கண்டுபிடிக்கனா, இப்போ இவங்க மெடிக்கல் இது வச்சுருக்கிறாங்க மத்திய சர்க்கார், அது வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கையிலே வருமானத்தை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் உங்கள் ஆதார் கார்டை கொடுத்து அந்த கார்டை வாங்கிட்டு ஃப்ரீயாக போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ ஏழைகளுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு கொடுத்தா நீ நல்ல மக்களை முன்னேற்றது, அதுக்கு செலவழிக்கணும். ஏன்னா அதுக்கு செலவழித்தா நாடு தாங்குமான்னு கேட்குறது நியாயம் கிடையாது. ஏன்னா அது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லோரும் முன்னுக்கு வரணும்னா ஏழைகளை கை கொடுத்து தூக்க வேண்டும், அது வசதி படுத்தவர்கள் கொஞ்சம் அதிகம் டேக்ஸ் கட்டலாம் தப்பு இல்லை என்பது எனது கருத்து. ஸோ அந்த மாதிரி செய்கிறதுங்கிறது நியாயமான நாட்டுக்கு தேவையான செயல். கண்ணை மூடிட்டு ஓட்டு வாங்கினுங்கிறக எல்லோரும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குட்டிச்சோர் பண்ணுறது இந்த இந்த மனிதனுடைய வேலை. இப்போது சுவாதி மாலிவேல வந்து பிஜேபி ஊழலில் மாட்டிக்கிறாங்கன்னு பயந்து போயிரு, இந்த உளறதே இவங்க வேலை இதாச்சு, ஆனால் ஊழலுக்குன்னு ஒத்துக்கிடுறாங்க. இப்போது என்ன அடுத்து அவர் அந்த அம்மா வந்து முதலமைச்சர்கிட்ட உரிய முன் அனுமதி இல்லாமல் அந்த வீட்டுக்கு போய்ட்டு அதுக்காக அடித்து வரட்டுறீங்களா, நீ பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி இதுக்கு அடிக்கணும், என்ன பித்தலாட்டம். சரி, இது ஒரு பக்கம், அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வழக்கம் போல் மக்களவை தேர்தலில் இவருக்கு வர்ற நற்பெயரை கெடுக்கிறக்கா பாஜக சதி செய்தான், இவருக்கு வர நற்பெயரை கெடுக்கிறதுக்கு பாஜக சதி செய்யனா ஓன் கட்சிக்காரன் தான் அங்கே அந்த அம்மா உள்ளே வந்தது, ராஜ்யசபா எம்பி உன்னுடைய பிஏ தான் அந்த அம்மாவை அடித்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம அடிக்கிறது கொண்டு உடன் மிரட்டுறது இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு வியவஸ்தை இல்லாத வாதம்,
இது ஒரு பக்கம். தமிழ்நாட்டில் நமது முதல்வர் வட மாநிலங்களில் இவங்க வந்து பிரச்சாரம்னு சொல்லிட்டால் அது வந்து தமிழ் கெட்டு போயிடும், அதனால் பரப்புரை செய்வது குறித்து முதல்வர் மு க ஸ்டாலின் நல்ல வேலை இஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை டாலின் போடாமல் போனாங்க. ஏன்னா ஸ்டாலின்ங்கிறது இஸ் வந்து வட சொல்லுன்னு சொல்லாங்க. திமுக கட்சி நிர்வாகிகளிடம் ஸ்டாலின் தான் கரெக்டான உச்சரிப்பு, அதை கரெக்டாக போட்டாங்கன்னு சந்தோஷப்படணும். ஏன்னா கிருஷ்ணன் போகிறாங்க, கிருட்டினன் போடுவாங்க, ஏன்னா இஸ்வர் தான், இந்த இஸ் இதுலேயும் தான் வருது. நல்ல வேலைக்கு இதில் கை வைக்கலை, நம்ம சந்தோஷப்படுவோம். இந்த மாதிரி தமிழ் தமிழை காப்பாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு சரியான பெயரை கூட ஒரு வழி பண்ணிடுறாங்க. இவர் வந்து வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணதாக இன்றைக்கி செய்தி பார்த்தேன். இன்றைக்கு தேதி 18, நம்ம தமிழ்நாட்டில் போன மாதம் 19 முடிஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாதமாக இவர் போகலை, ஏன் கூப்பிடலை அவங்க? ஏன் கூப்பிடல? தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி பலம், அதனால் அவங்க மகன் சொன்னதையுமே பெருசாக வெளிக்காட்டிக்காமல் செப்பக்கட்டு கட்டினாங்க. ஆனால் வட நாட்டில் போய் பேச வந்தாலே பிஜேபி பிடிச்சிக்கிடும், சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னவருடைய தந்தை வந்திருக்கிறன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. இருக்கிற 4 சீட்டு கிடைக்கிறது அவங்க போயிடும், அந்த பயந்துக்கிட்டு தான் அவங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. இவர் இப்போ ஆலோசனை பண்ணுறாங்க, இது எதுக்கு இந்த செய்தி? இது வந்து ஆலோசனை தேர்தல் முடிஞ்ச பிறகு இன்னும் ரெண்டு ஃபேஸ் இருக்குது. இன்றைக்கி 5வது ஃபேஸுக்கு முடிய போகுது, அது 6-7, 20 வந்து 5வது ஃபேஸ் முடிஞ்சுன்னா 25, அது 1ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணாமல் போனார். இது எதுக்கு? கூப்பிட போகிறதில்ல அவங்க, கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போயிடுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். என்ன தமிழ்நாட்டு மக்களும் இந்த மாதிரி, அதாவது நான் என்ன சொல்கிறேன், மத நம்பிக்கைகள் அதாவது தெய்வ நம்பிக்கைகளை கேவலப்படுத்துவர்களுக்கு எதிர்ப்பாக நம்ம ஓட்டு போட வேண்டும். அதை செஞ்சோம்னா இவங்க தான் தெரிஞ்சிடுவாங்க. இது சரி, அந்த ஆலோசனைங்கிறது இது ஒரு செய்தியாகவும் போட்டிருக்கிறாங்க, அதனால் அதை பற்றி ஒரு வாதம். இந்தியா கூட்டணி வெற்றி உறுதி, மோடியால் தடுக்க முடியாது, செல்வப் பெருந்தகை நம்பிக்கை. ஜூன் 4ஆம் தேதி இருக்கு, இப்போ ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி ஜூன் 4ஆம் தேதியோட கனவு கண்டுட்டு போகட்டும். இது இவர் மட்டும் இல்லை, இந்தியா கூட்டணி எல்லாருமே வந்து கனவு காண்றாங்களோ இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால் குஜராத்தில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் ஆட்சி வைக்க போகிறோம், கடைசியாக ஒரு சீட்டு ஜெயிச்சாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஆனால் அந்த துள்ளு துள்ளினாங்க. இந்த மாதிரி பேசினா ஏதாவது ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியலை. இன்னும் நம்முடைய கருத்திலிருந்து மாறுபடவில்லை. மிக அதிக மெஜாரிட்டியில் 400 வரும் என்று அந்த ஒப்பீனியன் போலாம் சொன்னாங்க. நான் அதை விட அதுக்கு கிடப்பட்டு ஏற்கனவே இருந்த விட அதிகம் வராங்க. ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து 303 சீட்டும் அவங்களுடைய கூட்டணிக்கு 350 கிட்ட இருந்தது. ஸோ பாஜகவுக்கு வந்து 303 விட ஒரு 330-340 வரைக்கும் வருவதற்கு இன்னும் வாய்ப்பு உண்டு. அண்ட் இது அவங்களையும் சேர்த்து 370 மேலே வருவதற்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு என்பது தான் நமது கருத்து. இப்போதும் பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் 2 வாரத்தில் தெரிஞ்சு போயிடும். இவங்க இப்படியே கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான். கனவு மட்டும் இல்லை, நாங்கள் அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம். 100,000 ரூபா கொடுத்துருவோம் பெண்களுக்கு, 70 வருஷம் ஆட்சி பண்ணி கரீபி கத்தாவோன்னா ஏழ்மையை விரட்டுவோம். இதை சொல்லி சொல்லியே ஏழை இடத்தை விரட்டினாங்க. எந்த ஏழ்மையை விரட்டினாங்க? எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். என்ன இந்த மாதிரி வெறும் வெத்து ஸ்லோகம் சொல்லி சொல்லி அவங்க காணுங்க. இதையெல்லாம் போக ஒரு நல்ல செய்தியையும் பார்த்தேன். அது வந்து அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவு ஜீவோ போட்டிருக்கேங்க, வேலைவாய்ப்பு மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மன்ரேகா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், வேலை உரிமை. யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த கார்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், இல்லைன்னா அந்த 100 நாள் சம்பளம் கொடுக்குறது. அது வந்து ஒரு நாளைக்கு 319 அதிகப்படுத்தி, போன மாதத்தில் இருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அதிகப்படுத்தி ஆர்டர் போடுறாங்கன்னா, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் 75% கிட்டத்தட்ட 240 ரூபா மத்திய அரசாங்கம் கொடுக்குது, 75%. மீதி ஒரு 80 ரூபா கிட்ட வந்து மாநில சர்க்கார் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் கொடுக்கும், அது அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம குறிப்பாக இதில் சொல்லணும். ஏன்னா 319 ரூபாயும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டத்தில் கொடுக்கவில்லை.
இதில் 75%, அதாவது கிட்டத்தட்ட 240 ரூபாய், மீதி 79 ரூபாய் 80 ரூபாய் கிட்ட மாநில அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது வந்து இது தேவையானது தான். இன்னும் கூட அதிகப்படுத்தலாம். 100 நாளை பார்த்து 150 நாள்னு வைக்கலாம், 200 நாள் வைக்கலாம். அதை நல்லபடியாக திட்டம் போட்டு மிக கடுமையான வேலையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முடிந்த அளவுக்கு பார்ப்பது, அங்கங்கு குளங்கள் தூர்வாருவது, ஆற்றுகளை ஆறுகளை தூர்வாருவது, கிராம ரோடுகளுக்கு உதவி பண்ணுவது, இந்த மாதிரி அவங்க யோசித்து அதை செய்து 200 நாள் இல்லை 300 நாளைக்கு மேலேயும் கொடுக்கலாம். வாரத்தில் 1 நாள் லீவ் விட்டு எல்லா நாளும் வேலை கொடுக்கலாம். கொடுத்து இன்னும் இதை சம்பளத்தை இந்த இதை அதிகப்படுத்தி இதனால் பொருளாதாரம் முன்னேறும், மக்களும் ஏழ்மையிலிருந்து முழுமையாக விடுபடுவார் முடிந்த அளவுக்கு. அதுக்காக எல்லாரும் அந்த எல்லா வேலையும் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரு நேர்மை வேணும், ஏன்னா கீழ்நிலையில் நேர்மை இல்லை, மேலிருந்தே நேர்மை இல்லாதனால தான் அதுலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இல்லாமல் ஏதோ பணம் போகுது. அதை சரியான முறையில் செய்வதற்கு கிராமத்தில் உள்ள இளைஞர்களும் அதை கவனிப்பதற்கு முன்வர வேண்டும் என்பது நம் கருத்து. இனி மற்ற செய்திகளை பின்பு பார்ப்போம். நன்றி.